வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போக போகிறோம். அங்கே பேஸ்பால் கேம் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு நம்ம ட்ரெயினில் தான் போகணும். இங்கே ட்ரெயின் ஸ்டேஷன் பாட்டுன்னு சொல்லுவாங்க, வாங்க நம்ம பாட்டுக்கு போகலாம். பாட் ஸ்டேஷன் வந்தாச்சு, நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். இங்கே நம்மளோட ட்ரெயின் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து ட்ரெயின் எடுக்க உள்ளே போக முடியும். ஸ்டேஷன் வந்து மேலே, நம்ம எஸ்கலேட்டரில் மேலே வந்து வெயிட் பண்ணின்னு இருக்கோம். சிட்டிக்கு போகிற நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம ட்ரெயின்குள்ளே வந்து சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. ட்ரெயின்குள்ளே மாஸ்க் போடணும். ஒன்றும் அவ்வளோ க்ரௌடாக இல்லை. ட்ரெயின் ட்ராவல் 45 minutes முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து சிட்டிக்கு வந்தாச்சு. இதுதான் டவுன் டவுன் சான் ஃப்ரான்சிஸ்கோ. ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய கால பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுதான் சேல்ஸ் ஃபோர்ஸ் பில்டிங். ஸோ நம்மளோட கேம் இருக்கிற நடக்கிற ஸ்டேடியத்துக்கு போகிறதுக்கு 20 minutes வாக்கு. இதெல்லாம் வந்து வழியில் அட்ராக்ஷன்ஸ். இதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற பில்டிங்ஸு. ஸோ இது ஒரு பிரிட்ஜு, அது வந்து கடலை ஒட்டி இருக்கு இந்த பார்க்கு. ஸோ நம்ம வந்துட்டோம் நம்மளோட ஸ்டேடியத்துக்கு. இதுதான் அந்த ஸ்டேடியம். பார்த்தீங்கன்னா இதுதான் கேமுக்கு போகிற டிக்கெட்டு. கேம் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜெயண்ட் வெர்சஸ் டெட்ராய்ட் டைகர். உள்ளே வந்தாச்சு. இதுதான் அங்கே இருக்கிற ஷாப்பு. அங்கே வந்து கேம் ஆடுறவங்களோட டிஷர்ட், பால், கேப் எல்லாம் விற்பாங்க. வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் அங்கே இருக்கிற சாப்பாட்டு கடைங்க. நம்ம வந்து சாப்பாடெலாம் வாங்கிக்கலாம். நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும். நம்ம வந்து இந்த டர்பி கிரில்லில் வந்து பர்கர், ஃப்ரைஸ், அப்புறம் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கினோம். வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கேம் பார்த்துனே சாப்பிட்டுன்னு இருக்கோம். கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளில வந்திருக்கோம் நிறைய மக்கள். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து ஒரு ஃபேமஸான கேமு, அதனால நிறைய க்ரௌடு. ஸோ ஸ்டேடியமே ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ க்ரௌடு. இது ஸ்டேடியத்துக்கு இந்த சைடு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது, நிறைய மக்கள். இது ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ஒரு சறுக்கு மரம் இருந்தது இதுக்குள்ளே இருக்க. நம்ம போகல, அங்கே குழந்தைங்க மட்டும்தான் அலௌடு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்லைட் ஆகி வரலாம். இதுதான் ஸ்டேடியத்தோட போர்டு. இதுதான் கேமோட ஸ்கோர் போர்டு. ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் போயின்னு இருந்தது. வெதர் நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோ கோல்டாக இல்லை, அவ்வளோவும் ஹாட்டாக இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. கேமுக்கு நிறைய குழந்தைங்க வந்தாங்க. அவங்களையும் வந்து என்டர்டெயின் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தனியாக இங்கே ஒரு ஸ்டேடியம் மாதிரி வச்சு அவங்கள வந்து விளையாட வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கேம் முடிஞ்சு பேட் ஏறியாச்சு. பாட்டில் நிறைய மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லோரும் வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகினு இருக்காங்க சிட்டியிலேருந்து. இதுதான் பாட் கார்டு. நம்மளோட பஸ் ட்ரெயின் பாஸ் மாதிரி நம்ம முன்னாடியே காசு போட்டணும். ஸோ இதை ஸ்கேன் பண்ணோன்னா காசு இதுலேருந்து எடுத்துப்பாங்க. கேம் முடிச்சு வந்தாச்சு. ஒரே டயர்டாக இருக்குது. நம்ம இங்கே இப்போ வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். இது ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட், பேர் லாஸ் பெரிகோஸ். இங்கே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். புரிட்டோ, டாக்கோஸ், கசிடியா அந்த மாதிரி நிறைய சாப்பிட்லாம். வாங்க உள்ளே போகலாம். இந்த இடத்துல சாஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. சால்சா எல்லாம் மெக்சிகன் சிப்ஸ்க்கு தொட்டு சொல்கிற சாஸ்லாம். ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. இங்கே யாரும் இல்லை. நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொரிட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். பீஃப் பொரிட்டோ வந்தவொடனே உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் சிப்ஸும் சால்சாவும் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து கார்ன் சிப்ஸ், இதுதான் சால்சா. சால்சா தொட்டு சிப்ஸ் சாப்பிட்றோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இங்கே வந்து இது வந்து டப்ளினில் லாஸ் பெரிகோஸ்ன்ட்டு ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். இதுதான் சீஸ் கசேரியா. நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி, நம்ம ஒரு சப்பாத்தி, ஆனால் இங்கே வந்து கார்னில் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சீஸ் போட்டு தந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் பொரிட்டோ கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சோறு, பீனு, கறி, தயிர், அவகடோ, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பொரி. ஸோ நம்மளோட சீஸ் கசிடியாவை டேஸ்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சீஸியாக சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் இல்லை, நல்லாயிருக்கு. சரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சேம் டார்க்
ஒரு கார்ன் ரொட்டியில் எல்லாத்தையும் போட்டு ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நம்ம பைட் எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப பிடிச்ச இடம், வந்திருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.